ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மேக்கப் வேணி ஒன் சைடு மேக்கப் வேணி கட்ட போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் கட்டி காமிக்க போகிறேன். கடையில் போய் வாங்கினீங்கன்னா ஒரு 150 ரூபா 200 ரூபா 300 ரூபா வரும் ஒரு பீஸ் வந்து ஒரு முழம். நீங்கள் வந்து ஒரு 100 ரூபாக்குள்ளேயே பூ வாங்கி நீங்கள் ஈஸியாக 10 நிமிஷத்தில் சுற்றிக்கலாம். நம்ம சேனல் புதுசாக சகோதர சகோதரிக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சிங்க. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வீடியோ வரல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இனிமேல் தொடர்ந்து வீடியோ வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சிங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கடையில் வந்து மாலை கட்டுற நூல்னு கேட்டு வாங்குங்க. மாலை கட்டுற நூல்னு கேட்டு வாங்கினீங்கன்னா கொஞ்சம் திக்னஸாக கொடுப்பாங்க. இந்த மாதிரி வாங்கி எடுத்துங்க, ஒரு கண்டு வாங்கி எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜடைக்கு வச்சு கட்டுறதுக்கு நூல் வச்சு கட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு முழம் வந்து 4 மடிப்பாக மடித்து எடுத்துங்க. 1, 2, 3, 4 பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி எடுத்துங்க, மடித்து எடுத்துங்க. எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதுலேருந்து ஒரு 4-5 விட்டுருங்க. 4-5 விட்டு ஒரு முடிச்சு வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் 4-5 விட்டு முடிச்சு வச்சுக்கிட்டு பாருங்கள், லென்த்து வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு முழத்துக்கு கூட எடுத்துங்க. இந்த அளவுக்கு கூட எடுத்துக்கிட்டு கட் பண்ணிக்கோங்க, கூட எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துங்க. போதும் நமக்கு, பாருங்கள் எந்த அளவுக்கு வச்சுக்கோங்க பாருங்கள். இந்த அளவுக்கு கூட இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு கூட இருந்தால் போதும் நமக்கு. எடுத்து கட் பண்ணி எடுத்துங்க. இப்போ வந்து நம்ம பூ கட்ட ஆரம்பிக்கலாம், மேக்கப் வேணி கட்ட ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸி மெத்தடில் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக நம்ம 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணி கற்றுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பூ கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க, இது மூக்குத்தி பூ, இது வந்து பார்த்திங்கன்னா நந்தியாவட்ட பூ. இப்போ வந்து நம்ம சுற்ற ஆரம்பிக்கலாம் பாருங்கள். ஒன் சைடு மேக்கப் வேணி, ஒன் சைடாக ரோலிங்காக வரும், ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்லித்தரேன், நீங்கள் தலைக்கு வச்சுக்கலாம் மேக்கப் வேணிக்கு. இப்போ வந்து நம்ம நிச்சயதார்த்தம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா ஈஸியாக 10 நிமிஷத்தில் நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம். இதை போய்ட்டு நீங்கள் வந்து கடையில் கேட்டிங்கன்னா 300 ரூபா 250 ரூபாய்க்கு வரைஞ்சி வாங்க முடியாது. இப்போ நான் கட்டி காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நந்தியாவட்ட பூ வந்து பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துங்க, எடுத்து பாருங்கள். கரெக்டாக வந்து சென்டரில் வைங்க, ஒரு பூ எடுத்து வைங்க சென்டரில் பாருங்கள். இப்படி சுற்றுங்க, இப்படி வச்சு சுற்றுங்க. ரெண்டாவது பூ வைக்கிறோம் பாருங்கள், பாருங்கள் நல்லா நெருக்கி வைங்க பாருங்கள். இப்படி வச்சு இப்படி சுற்றுங்க. இப்போ ஊசியில் கூப்பிட்றதோட இதில் சுற்றுனீங்கன்னா 10 நிமிஷம் கூட ஆகாது ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக சுற்றிக்கலாம். ஃபஸ்ட் டைம் சுற்றும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா வீடியோவை வந்து ஒரு 2-3 நாளாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரெண்டு பூ வச்சுட்டேன், மூணாவது பூ வைக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் நெருக்கி வைக்கணும் பாருங்கள், இதே மாதிரி நெருக்கி வச்சு சுற்றிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும் பாருங்கள். நான் ரொம்ப பொறுமையாக சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இதை பாருங்கள், இப்படி வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நெருக்கி வச்சிங்க, இப்படி சுற்றுங்க. அடுத்தது பாருங்கள், அடுத்த பூ வைக்கிறேன், இப்படி வச்சு இப்படி சுற்றுங்க. அடுத்த பூ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல பூ அடுத்துங்க பாருங்கள், இப்படி வச்சு இப்படி சுற்றுங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் சுற்றினீங்கன்னா தலைக்கு வச்சிங்கன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் தாங்காது, 2 நாள் வரைக்குமே தாங்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நெருக்கி சுற்றிட்டிங்கன்னா பாருங்கள், இப்படி வச்சு பாருங்கள், இப்படி சுற்றிடுங்க. இப்போ சுற்றிட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வந்து பாருங்கள், இதே மாதிரி ரவுண்ட் ஷேப் வந்துடும், நல்லாயிருக்கும். இதே மாதிரி ரவுண்டாக சுற்றிட்டு வந்துடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து அதே மாதிரி அடுத்த ஸ்டெப்பு ஒன்று சுற்றுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு சுற்றிட்டு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரவுண்ட் ஷேப்பில் வந்து நந்தியாவட்ட பூ சுற்றிட்டோம். இப்போ வந்து நம்ம மூக்குத்தி ரோஸ் பூ வைக்கலாம் பாருங்கள். சின்ன ரோஸ் பூன்னு கடையில் கேளுங்க, கொடுப்பாங்க பாருங்கள். இப்படி வச்சு ஒன் சைடு தான் வரும், இது வந்து ரவுண்டிங்கில் வராது, நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி சுற்றுருங்க, இப்படி வச்சுட்டு பாருங்கள், நந்தியாவட்டை எப்படி சுற்றினோம் அதே மாதிரி தான் சுற்றணும். இதை பாருங்கள், அடுத்தது வந்து நந்தியாவட்டை திரும்பி வைங்க, நெக்ஸ்ட்டு ஒரு பூ வைங்க. ஒன் சைடு வந்து சுற்றுறது நம்ம ஈஸியாக சுற்றி கற்றுக்கலாம் பாருங்கள். அதே மாதிரி நெருக்கி அப்படியே சுற்றிட்டு வர வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒரே ஈவனாக வருது பாருங்கள், இந்த 3 சுற்று வந்து பாருங்கள், 1, 2, 3 வந்துச்சு, 1, 2, 3 நேராக வந்து பாருங்கள். நீங்கள் சுற்ற உங்களுக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி சுற்றிட்டு வந்துகிட்டே இருக்க வேண்டியதான், 1 பை 1 நெருக்கி அப்படியே சுற்றிட்டு வர வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதே மாதிரி நெருக்கி இப்படியே சுற்றிட்டு வர வேண்டியதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் பூக்கு மேலே திரும்பவும் ஒரு நந்தியாவட்டை வைங்க. இதை பாருங்கள், இப்படி ஒரு நந்தியாவட்டை இப்படி வச்சுருங்க, இப்படி வச்சுட்டு பாருங்கள், இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்பில் வந்து இந்த ரோஸ் பூவை இப்படி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேப்பில் வந்து இந்த ரோஸ் பூவை வச்சுட்டு பாருங்கள், திரும்பி வந்து நந்தியாவட்டை பூவை இப்படி வைங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ ஒன் சைடாக கிராஸாக வருது பாருங்கள், ஒன் சைடு ஒரு பாரு பாருங்கள், ஒன் சைடு அப்படியே கிராஸாக வருது பாருங்கள். இதே மாதிரி ரவுண்டிங்கில் வரும், நீங்கள் திரும்ப திரும்ப வந்து பாருங்கள், அப்படியே வச்சு சுற்றிட்டே வர வேண்டியதா ஃப்ரெண்ட்ஸ். நெருக்கி வச்சு சுற்றுவோம் நீங்கள், அப்போ தான் 2 நாளைக்குனாலும் உங்களுக்கு அப்படியே நல்லா அழகாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாருங்கள். இது மாதிரி நீங்கள் சுற்றிக்கிட்டே வரணும். நெக்ஸ்ட்டு பூ வைக்கிறீங்கன்னா பாருங்கள், நல்லா நெருக்கி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், எட்டட்ட வச்சிடாதீங்க. எட்டட்ட வச்சிங்கன்னா உங்களுக்கு பூ வராது, அப்புறம் கிராசிங்கில் போயிடும், அதனால் வந்து பார்க்குறதுக்கு மேக்கப் பண்ணி நல்லா இருக்காது. பாருங்கள், இந்த பூவுக்கு மேலே ஒரு பூ வச்சுட்டு கிராஸில் தான் நீங்கள் வந்து பூ வைக்கணும். இதை பாருங்கள், நான் சொன்ன பாருங்கள், இந்த பூவுக்கு மேலே பூ வச்சுருங்க, கிராஸ் வருது பாருங்கள், இந்த கிராஸில் வந்து வைக்கணும். இதை பாருங்கள், கிராஸாக வந்துடும், அப்படியே ரவுண்டிங்கில் வந்துடும், கிராஸாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சம் தூரம் சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம வந்து கொஞ்சம் தூரம் சுற்றிட்டோம் பாருங்கள், ஒன் சைடு வந்து மேக்கப் பண்ணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள்.
கொஞ்சம் தூரம் தான் சுற்றிருக்கேன். ரொம்ப அழகாக நம்ம சுற்றியாச்சு மேக்கப் பண்ணி. இது மாதிரி வந்து நீங்கள் 10 நிமிஷத்தில் நீங்கள் வீட்டிலே சுற்றிக்கலாம். மணப்பெண்ணுக்கு, சுப நிகழ்ச்சிக்கு, தலைக்கு வைக்கிறதுக்கு, பெண்களுக்கு ஈஸியாக சுற்றி நீங்கள் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஊசியில் கோத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி காம்பு வந்து ஊசியில் கோத்தீங்கன்னா பழுத்து போயிடும். அதனால் வந்து நீங்கள் வந்து நூலில் சுற்றிங்கன்னா 2 நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேக்கப் பண்ணி அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலும் சரி, எப்படி வேணாலும் வச்சு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம சுற்றலாம் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நான் சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் சுற்ற வேண்டியதான். ஒன் சைடு பாருங்கள். இந்த பூவுக்கு மேலே ஒரு பூ வந்துச்சுன்னா கிராஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த கிராஸில் தான் நீங்கள் வந்து இந்த ரோஸை வந்து வைக்கணும். பாருங்கள், இந்த பூவுக்கு மேலே ஒரு பூ வந்துடணும், அடுத்து வந்து கிராஸில் அப்படி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி கிராஸில் வச்சிங்கன்னா தான் ஒன் சைடு மேக்கப் வேணும் உங்களுக்கு ஈஸியாக வரும். நான் கொஞ்சம் தூரம் சுற்ற வேண்டியது இருக்குது, சுற்றி காமிக்கிறேன் ஃபுல்லாக ஃபைனல் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம வந்து ஃபைனலாக வந்து ரவுண்டிங்காக ரோலிங்காக வந்து சுற்றிட்டோம். பாருங்கள், பிரிட்டல் வேணி வந்து இவ்வளோ அழகாக வந்து மேக்கப் பண்ணி சுற்றிட்டோம் பாருங்கள். இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ரோலிங்காக இருக்குது பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ஈஸியாக 10 நிமிஷத்தில் வீட்டிலே ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காம்பு வந்து நீட்டாக இருக்குங்களா, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கத்திரிக்கோளால் நீங்கள் கட் பண்ணிங்க. நந்தியாவட்டை பூ 20 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், ரோஸ் பூ வந்து 20 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், 40 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். நம்ம வந்து நூல் வந்து ஒரு 10 ரூபா வச்சிங்க, 50 ரூபா கணக்கு வந்துச்சு. சுற்றுற டைம் வந்து 10 நிமிஷம். இதை வந்து நீங்கள் கடையில் போய் வாங்கினீங்கன்னா 250 ரூபா 300 ரூபாய்க்கு குறைஞ்சி இந்த பீஸ் கொடுக்க மாட்டாங்க. ஈஸியாக வீட்டிலே நீங்கள் 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நிகழ்ச்சிக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ஈஸியாக 10 நிமிஷத்தில் வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். 10 நிமிஷத்தில் இதே மாதிரி மேக்கப் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ ஃபுல்லாக ஃபைனலாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல ஒரு பிரிட்டல் வேணி மேக்கப் வேணியில் நம்ம பார்க்கலாம். கமெண்ட் பாக்ஸில் என்ன வீடியோ வேணுமோ நீங்கள் பின் பண்ணுங்கள், நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக சகோதர சகோதரி வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.